நண்பர்களே, நான் ஸ்பாக். இது தமிழ் சஃபாரி நிகழ்ச்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுமலை அப்படிங்கிற ஒரு அழகான மலைப்பிரதேசம். இது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மலைப்பிரதேசங்க. இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம ஃபேமிலியோட மூணார் போனோம், ஃபுல்லாக மழை பெஞ்சிருச்சு. அதனால் வந்து நம்ம இங்கே வந்து என்ஜாய் பண்ண முடியல. அதனால் வேறு எங்கடா போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்முடைய கிங் டிராவல்ஸ் வந்து அம்ஜித் பாய் அவர் நம்முடைய நண்பர் அவர் தான் கூப்பிட்டு வந்தார். சிறுமலை அப்படிங்கிற ஒரு அழகான இடம் இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே தான் நம்ம வந்திருக்கிறோம். இது வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய இடம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுமலையுடைய சிறப்புகள் என்ன, வேறு என்னென்னலாம் இங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம தங்கியிருக்கக்கூடிய எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்ட போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ண பாருங்கள். திண்டுக்கல்லிருந்து வெறும் 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு அழகிய மலைப்பிரதேசம் தான் இந்த சிறுமலை. இங்கே போகிறதுக்கு மலை ஏறக்கூடிய தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 20 கிலோமீட்டர் தான் நம்ம மலை ஏறக்கூடிய தூரம். அதில் 18 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. எவ்வளோ நேரம் எடுக்கும் மேலே போகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40-45 மினிட்ஸ் வந்து நம்ம மலை ஏறக்கூடிய டைமும், கீழே இறங்குறதுக்கு ஒரு 25 மினிட்ஸில் நம்ம கீழே இறங்கிடலாம். அந்தளவுக்கு ரொம்பவே ஷார்ட்டான ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் இந்த சிறுமலை. சிறுமலை பொறுத்த வரைக்கும் கொடைக்கானல் மாதிரி ஊட்டி மாதிரி சுற்றி பார்க்குறதுக்கு பெரிய இடங்கள் கிடையாது. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப காமாக கிளைமேட்டை என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோட அமைதியாக இருந்துட்டு வரலாம். அப்படிப்பட்ட நிறைய ரெசார்ட்ஸ்கள் தான் இங்கே இருக்குது. மற்றபடி சுற்றி பார்க்குறதுக்கு லேக்கோ பார்க்கோ அந்த மாதிரி இடங்கள் எதுவுமே கிடையாது. இங்கே வந்து கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஃபேமிலியோடு போகிறோன்னு சொன்னால் ஒரு அருமையான இடம் தான் இந்த சிறுமலை. திண்டுக்கலுடைய சிட்டியை மலையிலேருந்து பார்த்துக்கிட்டே போகலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். குறிப்பாக நைட் நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அந்த லைட்ஸ்லாம் வந்து நீங்கள் மலையிலேருந்து பார்க்கும்போது ரொம்பவே அருமையாக திண்டுக்கல் சிட்டியை மலை உச்சியிலேருந்து நம்ம கீழே பார்க்கலாம். அதே மாதிரி மேலே போகக்கூடிய ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. ஆனால் அகலம் மட்டும் கொடைக்கானல் ஊட்டி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரெண்டு பஸ் வந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அவங்க வந்து கிராஸ் பண்ணி போகக்கூடிய அளவுக்கு தான் இந்த ரோடோட அகலம் இருக்குது. மற்றபடி ரோடெலாம் புது ரோடு போட்டிருக்கிறாங்க, ரொம்பவே அருமையாக இருக்குது. சிறுமலை உள்ள வந்துட்டோம். சிறுமலை பொறுத்த வரைக்கும் பெரிய ஊர் கிடையாது, சிறுமலை ஊராட்சி மன்றம். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய அளவு பஜார் இல்லாமல் ஒரு கிராமத்தில் நம்ம என்ட்ரானா என்ன ஃபீல் வருமோ அந்த ஃபீல் தான் இருக்குது. மற்றபடி இங்கே ஏகப்பட்ட ரெசார்ட்ஸ் இருக்குது. நம்ம தங்கியிருக்கிறது ஸ்வர்ண பூமி அப்படிங்கிற ஒரு ரெசார்ட். நான் அப்படியே வீடியோ காட்டுறேன் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வில்லாஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஈவெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு பெரிய பேங்கட் ஹால் இருக்குது, சின்ன பசங்களுக்கு விளாட்ற இடம் இருக்குது. உண்மையில சூப்பரான இடம். அப்படியே உள்ள காட்டுறேன் பாருங்கள். இதான் நம்ம வந்த வண்டி, கிங் டிராவல்ஸ். இவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள், தொண்டியில் இவங்களை தான் நம்ம புக் பண்ணி வந்தோம். என் ஃபேமிலியோட வந்தால் அந்த மாதிரி பெரிய வண்டியில் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த வந்தால் உள்ள காட்டுறேன் பாருங்கள். இந்த மேனேஜர் ஜி, அப்படியே தமிழ் சஃபாரி ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. உங்கள் பேர் சரவணன். இப்போ சரவணன் பிரதர் தான் நம்மளை வந்து சுற்றி காட்ட போகிறது. மேக்ஸிமம் இருப்பார் இங்கே, இல்லைன்னு சொன்னால் ஓனர் நம்பர் இருக்குது. அப்படியே உள்ளே போயிடும். பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வில்லா வச்சுருக்காங்க. இதான் நம்ம ஃபஸ்ட்டு போகிறது. இது வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது, இதில் சின்னதாக பசங்களுக்கு. நம்ம போய் பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வேறு எல்லாமே ஆன்டிக் லுக் தான். இது வந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே விண்டேஜ் லுக் தான் வச்சுருப்பாங்க. லாக்லேருந்து எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. என்ட்ரன்ஸில் ஒரு ஹால் ஒன்று இருக்குது தானே, என்ட்ரன்ஸில் ஹால். இதில் எத்தனை பேர் தங்கலாம் பிரதர்? ஒரு ரூமுக்கு 3 பேர். அதுக்கு மேலே பண்ணால் இப்போ எக்ஸ்ட்ரா பெட் தருவீங்க. 6 பேர் வரைக்கும் ரூமில் ஸ்டே பண்ணலாம். ஓகே, நல்ல பெரிய பெட்ரூம். இங்கே ஒரு பாத்ரூமாக வேறு லெவலில் வச்சுருக்காங்க பாருங்கள். நீங்கள் பால்கனி இருக்கா? ஆ, ஸ்விம்மிங் பூல் போகிறது. ஓகே, இங்கேருந்து வந்து ஸ்விம்மிங் பூல் சின்னதாக. இது வந்து நம்ம தேவைன்னு சொன்னால் நம்ம புக் பண்ணோம்னா தண்ணி நிறச்சி க்ளீன் பண்ணி தண்ணி நிறச்சி தருவாங்க. ஆமாம், அது மாதிரி கேம்ப் ஃபயர் நம்ம தேவைன்னா போட்டு தருவாங்க. அதே எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவீங்க அப்படி தானே? கேம்ப் ஃபயருக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற வில்லாஸ். நாங்கள் வந்து 3 வில்லா எடுத்திருக்கோம் ஃபேமிலியோட வந்தனால, 3 வில்லாஸ் எடுத்திருக்கோம். நம்ம அங்கேயும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயுமே அதே மாதிரி ஒரு ஹால் இருக்கு. பெரிய பெட்டு, சின்ன பெட், எல்லாமே வந்து பிரிக்கில் பண்ணி புதுசாக ஆன்டிக் லுக்கில் விட்டுருக்காங்க. இங்கே சின்ன ஒரு பால்கனி, அதில் ஒரு ஊஞ்சல். இந்த மிஸ்ட்லாம் கிராஸ் ஆகி போகுது, உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல கேமராவில். நம்ம வந்து சிறுமலை அப்படின்னு சொன்னோம், மிஸ்ட்லாம் வருமா என்னன்னு பார்த்தோம். ஆனால் மிஸ்ட்லாம் கிராஸ் ஆகி சூப்பராகவே இருக்குது பார்க்குறது. இது வந்து ஓப்பன் பாத்ரூம் பாருங்கள். இது வந்து கிளாஸ் இதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து ஓப்பன் ஷவர் இருக்குது. நம்ம வந்து வானத்தை பார்த்துட்டு
குளிக்கலாம். இங்கே கார்டன்லாம் இதே போட்டிருக்கோம். இதில் குருவி கூடி கட்டி குஞ்சு வச்சுருக்கு. நீங்கள் பாருங்கள், இங்கே பறந்து கீழே போச்சு, அது திருப்பி வந்துடும். இந்த இருக்குது கொண்டக்குருவி கூடு கட்டி குஞ்சு வச்சுருக்கு. அருமையாக இருக்குங்க இந்த இடம். ஓப்பன் பண்ணுறது அப்படியே வானத்தை பார்த்தே பேசிக்கலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்க விளையாடக்கூடிய ஒரு பிளே ஏரியா இருக்குது, ஒரு சின்ன கிரவுண்ட் மாதிரி, அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். குழந்தைங்க வந்து விளாண்டாலும் சேஃபாக இருக்கும். சும்மா பேண்ட் பண்ணுவோம், ஏதோ செட்டில் கார்க் விளாட்றதுக்கு பேட்டு கேட்க தருவாங்க. விளாண்டுக்கெல்லாம் ஜம்ப் பண்ணி விளாடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா எடுத்தாலே மழை வந்துடுது. நேற்று ஃபுல்லாக போயிட்டு மூணாறுலாம் வீடியோ எடுக்க முடியல. மழை இங்கே வந்தோடனே இப்போ பாருங்கள், மறுபடியும் கேமரா எடுக்கிற மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முடியுமா என்னன்னு தெரியல. இங்கேருந்து நம்ம அப்படியே ட்ரக்கிங் போய் குளிக்க போகலாம். குளிக்கிறதுக்கு கிளம்பிட்டோம். ப்ரைவேட் ஃபால்ஸு இந்த மாதிரி ஆஃப் ரோட்டில் போகிறதுக்கு இவங்களே ஜீப் வந்து ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. அது இங்கே நிறைய இந்த மாதிரி ஜீப்ஸ்லாம் இருக்குது. வந்து ஒரு ஜீப் வந்து 7 பேர் ட்ராவல் பண்ணலாம். 1000 ரூபா வாங்குறாங்க. அது ஒரு பர்சனுக்கு வந்து 200 ரூபா தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ரைவேட் ஃபால்ஸில் 1 மணி நேரம் குளிச்சுட்டு வரலாம். அதை நம்ம குளிக்க கிளம்புறோம். உண்மையிலே எப்படி இருக்குங்கிறத நம்ம போயிட்டு அப்படியே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு நிறைய ஜீப்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. நமக்கு வந்து ஸ்வர்ண பூமியிலேயே நம்மளுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி தந்திருந்தாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருந்த இடத்துலேருந்து ஒரு 20 to 25 minutes அந்த இடத்துக்கு போயிடலாம். கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஆஃப் ரோட்டில் போகும். அதனால் வயசானவங்கள்லாம் வர போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சிறுமலையில் ரொம்பவே ஃபேமஸாக காஃபி இருக்குது. அதே மாதிரி மிளகும் இங்கே விவசாயம் பண்ணுறாங்க. நம்ம ட்ரக்கிங் போகிற வழியில் ஏகப்பட்ட காஃபி தோட்டமும் மிளகு தோட்டமும் பார்க்க முடிஞ்சு. மணல் இந்த இடத்துல தடுப்பு வச்சுருக்காங்க. நல்லா தண்ணி வந்தால் கூட இந்த இடத்துல தடுப்பு இருக்குது. ஃபேமிலியோடு குளிக்கிறதுக்கு ஒரு சூப்பராக இடம். பசங்களாம் என்ஜாய் பண்ணி குளிக்கிறாங்க. குளிக்க போகிறோம், வாங்க குளிப்போம். அம்மாச்சிலே தண்ணி ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. நல்லா குளித்து முடித்தாச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸில் ஃபேமிலியோட எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீட்டாக குளிச்சுட்டு அழகாக வந்தாச்சு. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸில். நீங்கள் சிறுமலை வந்தீங்கன்னா கட்டாயம் ப்ரைவேட் ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்ம தங்கியிருந்த ஸ்வர்ணபூமி ரெசார்ட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீயாக தர்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை அதே மாதிரி டீமே நம்மளுக்கு தந்துடுறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4900 சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு வில்லாக்கு. அதில் 3 பேர் தங்கலாம். அது இல்லாமல் அடிஷ்னலாக நம்ம பெட் கேட்டோம்னு சொன்னால் ஒரு பர்சனுக்கு வந்து 600 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு ஃப்ரீயாக தந்துடுறாங்க. லஞ்ச் டின்னர் நம்ம சொன்னால் ரெடி பண்ணி தருவாங்க. கொஞ்சம் விலை கூட. இங்கே மட்டும் இல்லை, மேலே சிறுமலையில் எல்லா ரெசார்ட்ஸ்லையுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஃபுட்டோட விலை. அது இல்லாமல் வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள் தான் இருக்குது. ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல ஹோட்டலை நம்மளுக்கு பார்க்க முடியல. திருமலையை பொறுத்த வரைக்கும் அங்கே பெரும்பாலும் ரூம்ஸுடைய செக்கிங் செக் அவுட் டைம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 12 மணி வரைக்கும் இதுதான் அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க. நம்ம இந்த டயத்தை கனெக்ட் பண்ணி ரூமை புக் பண்ணால் நமக்கு வந்து அடிஷ்னல் சார்ஜஸ் வரதை குறைச்சிக்கலாம். அதே மாதிரி சிறுமலை பழம் ரொம்பவே ஃபேமஸ், அதையும் நம்ம வாங்கணும். வீட்டில் வந்து சாப்பிட்டு பார்த்தோம், இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாழை நேந்திரம் பச்சை நாடா மூணே மிக்ஸ் பண்ணால் என்ன டேஸ்ட் வருமோ ஒரு டிஃப்ரெண்ட்டான அழகான டேஸ்ட்டாக இருந்துச்சு சிறுமலை வாழைப்பழம். இங்கே போகிற வழியில் நிறைய காட்டு மிருகங்களை பார்க்கலாம், காட்டு எருமைகள் காட்டு பன்றிகள் பார்க்கலாம். நம்ம போகும்போதும் வரும்போதும் காட்டு எருமைகளை நம்ம பார்த்தோம். சரி சரி நண்பர்களே, திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சிறுமலை வீடியோ நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு மலை பிரதேசத்துக்கு நீங்கள் போகிறோம்னு சொன்னால் கட்டாயம் சிறுமலைக்கு போகலாம். அதாவது ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் தொண்டில் எங்கள் ஊர் பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 170 கிலோமீட்டர் தான் வருது. ஒரு 3 மணி நேரத்தில் இந்த மலை பிரதேசத்துக்கு போயிடலாம். அந்தளவுக்கு நேரத்தை சேமிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். அதே மாதிரி நம்ம தங்கியிருந்த ஸ்வர்ண பூமி அப்படிங்கிற ஒரு வில்லாசையும் நம்ம காட்டியிருப்போம். உண்மையிலே தங்குறதுக்கு ஃபேமிலியோடு போய் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடங்க. சுற்றி ஃபென்சிங் இரும்பு வேலி அடிச்சிருக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பான இடமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் ரொம்பவும் காமாக அமைதியாக அவங்களுடைய சர்வீஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இது இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட ரெசார்ட்ஸும் இருக்குது. நம்ம தங்கியிருந்த ஸ்வர்ண பூமி ரெசார்ட்ஸில் நம்ம தமிழ் சஃபாரி பேரை சொன்னீங்கன்னு சொன்னால் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தரேன் சொல்லியிருந்தாங்க. அதனால் நீங்கள் அங்கே போய் தங்கினீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நம்மளுடைய சேனல் பேரை சொல்லுங்கள், ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக தரதா ஓனர் சொல்லியிருக்காரு. ஸ்வர்ணபூமி ரிசார்ட்ஸுடைய காண்டாக்ட் டீட்டெயில் ப்ளஸ் கூகுள் மேப் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நண்பர்களே, சிறுமலை வீடியோ பார்த்துருப்பீங்க. இது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடம். இது வரும்போது என்னென்ன மாதிரி லொக்கேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் எல்லாமே காட்டியிருப்பேன். அதுபோக நம்ம தங்கின இடத்தையும் காட்டணும். இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க சிறுமலையில் வேறு எங்கெங்கெல்லாம் தங்கலாம், இதை நம்ம இதோட பட்ஜெட் சொல்லியிருப்போம். இதை விட பட்ஜெட்டில் கம்மியாக எங்கெங்கெல்லாம் தங்கலாங்கிறத இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சிறுமலைக்கு வேறு யாராவது வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புகிறேன். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.